வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைமை செயலாளர் முருகானந்தம் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கல. இந்த ஆண்டு வந்து வடகிழக்கு பருவமழை வந்து கொஞ்சம் அர்லியாவே வந்திருக்கு. அதாவது நாளையிலேருந்தே வந்து தொடங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு அதிக மழை இருக்கும், 16-17 மிக அதிக மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில், அதாவது வட மாவட்டங்களில், குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு இருக்கும்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று வந்து ஒரு ஆய்வு நடத்தினார்கள். அதன் அடிப்படையில் எங்களுக்கெல்லாம் வந்து அறிவுரை வழங்கியிருக்காங்க, என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு. அதன்படி எடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கோம். நாளைக்கு வந்து பள்ளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் 3 சுற்றுவட்ட மாவட்டங்களில் வந்து விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் அந்தந்த கடலோர மாவட்டங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து விடுமுறை பள்ளிகளுக்கு வழங்குவதை குறித்து அவர்கள் முடிவெடுப்பார்கள். என்டிஆர்எஃப் டீம்ஸ்லாம் வந்து இன்றைக்கே வந்து நாங்கள் மூவ் பண்ணுறோம் முக்கியமான பகுதிகளுக்கு. அதேபோல் எங்கெங்கே படகுகள் தேவையோ அதே இன்னைக்கு நாளைக்கே நாங்கள் அதை மூவ் பண்ணுறோம். அதேபோல் கண்காணிப்பு அலுவலர்கள் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள், அவங்கள அந்தந்த மாவட்டத்துக்கு போக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதுபோல் அவங்களும் மூவ் பண்ணுவாங்க. 16-17 நாளைக்கும் கூட ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் முடிந்தவரை அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீடுகள்லேருந்து பணியாற்றினா நல்லா இருக்கும்ட்டு ஒரு அறிவுரை மட்டும் வழங்கியிருக்கோம். மற்றபடி சென்னை கார்பரேஷனும் மாவட்ட ஆட்சியர்களும் எல்லாரும் தயார் நிலையில் இருக்காங்க. அதால் மழை பொழிவு வரும்போது நிச்சயமாக தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நாங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கோம். தொடர்ந்து எல்லாரும் அலர்ட் இதில் சுச்சுவேஷனில் நாங்கள் இருப்போம். நன்றி. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு தான் வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் என்டிஆர்எஃப் தேவையோ வர சொல்லியிருக்கோம், போட்ஸ் பொசிஷன் பண்ணியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் குக்கிங் பண்ணணுமோ அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 300 இடம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தேவையான இடத்துல ட்ரை ரேஷன்ஸு, பிரெட்டு அதெல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்க சொல்லியிருக்கோம். சென்னையில் மட்டுமல்ல, நான் இந்த 3 மாவட்டத்துலேயும் பண்ண சொல்லியிருக்கோம். அதே போல் கடலோர மாவட்டங்கள் எல்லாருமே, நாகப்பட்டினத்துலேருந்து மேலே உள்ள வட மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே மாவட்ட ஆட்சியர்களை தயார் நிலையில் இருக்க சொல்லியிருக்கோம். அது பண்ணிருக்காங்க. கடந்த முறை வந்து எங்கெங்கெல்லாம் தண்ணி நின்றுச்சுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கு நிறைய வளர்ச்சி பணிகள் வந்து மேற்கொண்டிருக்கோம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் எங்கெங்க வந்துருக்கு. அதுக்கெல்லாம் அதிக பம்ப்ஸ் எல்லாம் இந்த தடவை ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. இல்லை, மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் அங்கங்கே சில இடத்து குழிகள் இருக்குது. அதை வந்து இப்போ பாதுகாப்பாக அதுக்கு வந்து அதை வந்து காட்டன் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கோம், வித் சம் ரிஃப்ளெக்டிவ் இது போட்டு. ஏன்னா மக்களுக்கு வந்து அது தெரியும் இங்கே பணி நடக்குதுன்ட்டு அதை பண்ண சொல்லியிருக்கோம். ஜிசிசி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நெடுஞ்சாலைத்துறையும் பண்ணணும்ட்டு மாநில முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவுரை வழங்கியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதிகள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது தக்க நேரத்தில் அது பண்ணுவாங்க. எங்கெங்க அவங்க தங்க வைக்கணும் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு பண்ண மாட்டாங்க, அவங்க தேவைன்னா இமீடியட்டாக பண்ணிடுவாங்க. இல்லை, மின்சார டிரான்சிட் கோக்கும் வந்து எல்லா அறிவுரையும் வழங்கப்பட்டுள்ளது. அவங்களும் வந்து அலர்ட்டாக தான் இருக்காங்க. மின்னகம் ஒன்று ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க, அதுலேயும் வந்து அவங்கள போதுமான பணியாளர்கள் அவங்க வைக்க சொல்லியிருக்கோம். இல்லை, எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து ஆல்டர்னேட் வைக்க முடியாது. எங்க முக்கியமான இதுக்கு தான் வந்து ஆல்டர்னேட் பண்ண முடியும். ஆமாம், இல்லை, நீர்நிலைகளில் வந்து இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குன்றது பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க நம்ம வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. இந்த பகுதிகளை பொறுத்தவரைக்கும் குறைவாக தான் தண்ணி இருக்குது. செம்பரம்பாக்கத்தில் 33% தான் தண்ணி இருக்குது. அதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். தேவைன்னா அப்பப்போ அதை வெளியிட்டுருக்கோம். எத்தனை சதவீதம் சென்டிமீட்டர் வரை மழை பெய்தால் நம்ம வச்சிருக்க இந்த மழைநீர் வடிகால் வழியாக அந்த தண்ணி போயிடும், இல்லை அதை தாண்டி பெய்தால் நம்ம தண்ணி தேங்கி தான் அதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு நம்ம என்ன அளவு இருக்காரு?
அது மாதிரி சொல்ல முடியாது. ஒரு ஒவ்வொரு பகுதிக்கும் மாறும். சிலதெல்லாம் வந்து தாழ்வான பகுதிகள் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சாவே தண்ணி நிற்கும். அதால அது அப்படி சராசரி நம்ம சொல்ல முடியாது. முடிந்த வரைக்கும் வந்து ஒரு நார்மல் ரெயின் நிச்சயமா நம்ம இது பண்ணலாம். அதிக மழை பொழிவு இருந்தால் கூட நம்ம மேனேஜ் பண்ணலாம். பட் சில பகுதிகள் வந்து தாழ்வான பகுதிகள், இப்போ வேளச்சேரி எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து தாழ்வான பகுதி தான். அங்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் அது மாதிரி இருக்க பகுதிகளில் அதிக பம்ப்ஸ் அது மாதிரி வச்சுருக்கோம், பம்ப் செட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ தண்ணியை வந்து நம்ம இறக்கிக்கலாம். மூதுவார பணிகள்லாம் மூதுவாரத்தில் தூர்வார பணிகள்லாம் போயிட்டுருக்கு, எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நேற்று கூட மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்து அதெல்லாம் போய் பார்வையிட்டாங்க. சென்னையிலேருந்து மெட்ரோ அப்புறம் இபி அப்புறம் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம். இல்லை இல்லை, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதெல்லாம் 30-ஆம் தேதியிலேருந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ இருக்க அப்படியும் சில பள்ளங்கள்லாம் இருக்கும், பணிகள் அப்படியே இருக்கு. அதை தான் பாதுகாப்பு பண்ண சொல்லிடுவோம். அதான் ஒரு அவங்க வந்து ஒரு 300 இது வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஒவ்வொரு ஜோன்லயும் பண்ணலான்ட்டு. ஸோ அது அந்தந்த ஜோன்ல அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அது எண்ணிக்கை எவ்வளோ முகாம்கள் அது எக்ஸாக்ட் ஃபிகர் எனக்கு தெரியல, பட் போதுமான அளவு பண்ணியிருக்காங்க அந்த மாவட்ட ஆட்சியர். ஓகே, நன்றி.